ஹலோ மக்களே, ஒரு ஹாப்பியான நியூஸ். காலையில் நம்ம சேனலில் சொன்ன மாதிரியே தான், இன்றைக்கி டெட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 18ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார காலம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அப்ளை பண்ணாதவங்க ஃபாஸ்ட்டாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயாவது பண்ணிடுங்க. இதற்கு மேலே எக்ஸாம் டேட் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாரோட கோரிக்கையை ஏற்று தான் இந்த ஒரு வார காலம் டைம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 400,000 பேர் விண்ணப்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலெலாம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுவே ஒரு குட் நியூஸ், எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி இந்த ஒரு வார காலத்தில் அப்ளை பண்ணிடுங்க. டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே அதற்கான ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே தான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 2022ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 எழுதுவதற்கான அறிக்கை 7/3/2022 அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் 14/3/2022 முதல் 13/4/2022 வரை பெறப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுவினை நீட்டிக்குமாறு கோரிக்கைகள் தொடர்ந்து பெறப்பட்டதை அடுத்து 18/4/2022 முதல் 26/4/2022 வரை விண்ணப்பங்கள் பெறுவதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்படுகிறது என அறிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லி அவங்களே அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஹாப்பியான நியூஸ் தான். எல்லாருமே சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸாக இருந்தாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. மேற்கொண்டு டிஆர்பிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்ததுனாக்கா நம்ம சேனலில் உடனே சொல்கிறோம். அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கட்டாயமாக இந்த செய்தியை சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.